வணக்கம் மக்களே, இது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வதர் விளாக். இன்றைக்கு தேதி 7/7/2021, அதாவது ஜூலை மாதம் 7/2021. இப்பொழுது நேரம் மாலை 6:20 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, கடந்த குரல் பதிவில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே, முன்னதாக ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்த அந்த பரவலான மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து தற்சமயம் நாமக்கல், ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது, சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் முன்னதாக பதிவாகிக் கொண்டிருந்த மழை மேகங்கள் தற்சமயம் தெற்கு நோக்கிய நகர்வை எடுத்திருக்கிறது. ஆகையினால சென்னை திண்டிவனம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளுக்கு அப்படியே மேற்கே பார்த்தீர்களேயானால் வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவு வாயிலாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவை தவிர்த்து பார்த்தோமையானால், தஞ்சை திருவையாறு இடைபட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் திருவையாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவை தவிர்த்து எடப்பாடி, இளம்பிள்ளை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி தான் நகர இருக்கிறது. ஆகையினால சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை சிறப்பாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயமும் சேலம் மாநகரில் சிறிய அளவிலான மழை மேகம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் வலுவான மழை மேகங்கள் சேலம் மாநகரை நோக்கி படையெடுக்க இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையினால் அடுத்த சில மணி நேரங்களில் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, வாழப்பாடி பேலூர் மற்றும் வாழப்பாடி தம்மம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தருமபுரி, பாலக்கோடு மற்றும் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக தருமபுரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக அந்த கம்பை, நல்லூர் மற்றும் உரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அந்த வலுவான மழை மேகங்கள் தற்சமயம் வலுவிழந்து போனது. அது வலுவிழந்ததன் காரணமாக தற்சமயம் பாலக்கோடு, தருமபுரி, ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சற்று வலுவுறைந்த மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் சாரல், தூறல் மற்றும் லேசானது முதல் மிதமான மழை அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் சாரல், தூறல், லேசானது முதல் மிதமான மழை அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்கலாம். உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில், அதாவது சென்னை திண்டிவனம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலைகளுக்கு மேற்கே பார்த்தீர்களேயானால், அந்த வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் சித்தோளம் சுற்றுவட்டார பகுதிகளில், வந்தவாசி சேட்பட்டு இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் உத்திரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம் சுங்கவார் சத்திரம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள், காஞ்சிபுரம் உத்திரமேரூர் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உத்திரமேரூர், காஞ்சிபுரம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மிக வலுவான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், வந்தவாசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக வந்தவாசி, கோவிலூர், பூனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அந்த மழை மேகங்கள் மிகவும் தீவிரமானவை என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தற்சமயம் இருக்கக்கூடிய சூழல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது, அடுத்த சில நிமிடங்களில் இந்த மழை மேகங்களானது சற்று மேற்கு நோக்கி நகரத் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மேற்கு நோக்கி விரிவடைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையினால் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகள், போலூர் சுற்றுவட்டார பகுதிகள், சேற்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் போரூர் சுற்றுவட்டார பகுதியில், திருமாழிசை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பூந்தமல்லி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், பூண்டி ஏரி அருகில், பூண்டி திருவள்ளூர் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் ஆன இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சரி, அதே போல கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களாக இருக்கட்டும், இவை தவிர்த்து கள்ளக்குறிச்சி சின்னசேலம் இடைபட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமையானால், திருச்சி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான முசிறி சுற்றுவட்டார பகுதிகள், துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகளையும் நாம் பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே எதிர்பார்த்திருந்தோம். துறையூர் மற்றும் வண்ணாடு இடைபட்டிருக்கக்கூடிய, அதாவது துறையூர் மற்றும் செங்காட்டுப்பட்டிக்கு இடைபட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தஞ்சை மாநகரினுடைய புறநகர் பகுதிகள்
பகுதிகளை பொறுத்தவரையில் அம்மாபேட்டை சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது தஞ்சை மற்றும் திருவாரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் மேலும் நகரும் பொழுது இது ஒரு வடக்கு நோக்கிய நகர்வை தான் அடைய இருக்கிறது. ஆகையினால் பார்த்தீங்கன்னா திருவையாறு ஐயம்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கிறலாம். அதன் பிறகு அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவை இந்த மழை மேகங்கள் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருமானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. பூதலூர் மற்றும் திருவையாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து மதுரை மாநகரிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டுமென்றால் புதூர் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், அங்கேயெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விரதனூர், மதுரை விரதனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த இடங்களில் தற்சமயம் வலுவான மழை மேகங்கள் எதுவும் பதிவாகி வரவில்லை. இவை தவிர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மிக வலுவான மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து தற்சமயம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்குடி அறந்தாங்கி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் ஆவுடையார் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆவுடையார் கோயில் அருகிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதேபோல் திருவாடனை அருகிலும், இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, அங்கேயும் பார்த்தீர்களேனால் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு சில இடங்களில் தான் மழை பதிவாகும். அந்த ஆவுடையார் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதேபோல் திருவாடனையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி பார்த்தீர்களேனால் நாமக்கல் மாவட்டத்தில் தற்சமயம் சிறப்பாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது நாமக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவை ஏற்படுத்தும். அதன் பிறகு மீண்டும் திருச்சி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சில இடங்களில் தரமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து திண்டிவனம், சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகலாம். இது தொடர்பாக நாம் அடுத்த எழுத்துப்பூர்வமான பதிவில் கூட விவாதித்துக் கொள்ளலாம். இப்பொழுது மின்சாரம் இங்கே கிடையாது காரைக்கால் நகர பகுதியில், அதனால் தான் என்னால் பதிவு செய்ய இயலவில்லை. சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே இல்லை என்றால் நான் பதிவு செய்திருப்பேன். இப்பொழுதும் இருக்கிற அலைபேசியினுடைய சார்ஜை வைத்துக்கொண்டு இந்த பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதர் விலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.